இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விற்பனை வேடி அடுக்கையில் வந்து பாத்தீங்கன்னா மாடு விற்பனையாச்சுங்க. நம்ம பேசி எல்லா மாடு எடுக்கையில் மாடு விற்பனையாச்சுங்க. இப்போ அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு மாற்றி அவங்களுக்கு கொடுக்குறேங்க. எப்படி விற்பனை வாங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்திலேருந்து வந்திருக்காங்க. நம்ம எப்படி முறையாக எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து மாடு பார்த்தீங்கன்னா முறையாக கொடுத்த மாட்டுக்கு கழுத்து கயிறு உணவுடணும். மித்த மாட்டு இப்படி கழுத்து கயிறு போட்டுங்க. அப்போ தான் ஆட்டாட்டை சேர்த்து கட்டுறதுக்கு ஒரு பிடிப்பாக இருக்குங்க. அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. பட்டி ஒன்று வாழ்க்கை ஒன்று ஒரு மாதிரி இரண்டாம் இது பார்த்தீங்களா நாலு பல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டு பல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு பல் விழுந்துருச்சுங்க. இது வந்து நாலு பல், ஒன்று ரெண்டு மூணு நாலு பல்லுங்க. இது வந்து நாலு பல்லுமாங்க. இந்த ரெண்டு பல் இருக்குது. இந்த ரெண்டு ஒரு பல் பார்த்தா விழுந்துருக்குங்க. இது வந்து நாலு பல்லுங்க. நாலு பல் இரண்டாம் இதுங்க. நம்ம தலச்சங்கடையில் வந்து கண்ணு போட்ட உடனே மாடு எந்த மாடாக இருந்தாலும் இந்த கூச்சத்துக்கு கை உதைக்குங்க. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். இல்லை அது இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்துங்க. இரண்டாம் ஈத்து நாலு பல்லுங்க. இது இரண்டாம் ஈத்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரெண்டு பல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு பல் விழுந்துருச்சுங்க. இது வந்து நாலு பல், ஒன்று ரெண்டு மூணு நாலு பல்லுங்க. இது வந்து நாலு பல்லுமாங்க. இந்த ரெண்டு பல் இருக்குது. இந்த ரெண்டு ஒரு பல் பார்த்தா விழுந்துருக்குங்க. இது வந்து நாலு பல்லுங்க. நாலு பல் இரண்டாம் ஈத்துங்க. நாலு பல் இரண்டாம் ஈத்துங்க. ஒம்பது மாதம் சினைங்க. நாலு பல் இரண்டாம் ஈத்து ஒம்பது மாதம் சினைங்க. மயிலை கலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. கன்று போட்டன போட்டு கால் அணைச்சி கறக்கணுங்க. இது கால் அணைச்சி கறக்கணும் இந்த மாடுங்க. இது வந்து பார்த்தோன்னா பழக்கம் வந்து தலச்சங்கடேரியில் வந்து நம்ம ஒரு மாடு நம்ம புதுசாக வளர்த்துறோம். மொதல் வந்து கன்று போடையில் வந்து நம்ம பழக்கிறத பொறுத்த கால் அணைச்சி கறக்கிறது அணையாமல் கறக்கிறது நம்ம பழக்கம் தான் இருக்குங்க. ஒரு பத்து நாளைக்கு தலச்சங்கடேரி வந்து உதக்கி குதிக்குங்க. அதை வந்து நம்ம கோளாராக கண்ணு விட்டுக்கிட்டே கோளாராக பீச்சினோம்னா அணையாமல் பீச்சு பழகிக்கலாங்க. இல்லை ரெண்டாம் நீத்துங்க. இது ரெண்டாம் நீத்துங்க. தலைச்சலில் வந்து நம்ம அணைஞ்சு பீச்சறது அணையாமல் பீச்சறது என்ன வித்தியாசம்னா நம்ம தலைச்சங்கடையில் வந்து கண்ணு போட்ட உடனே மாடு எந்த மாடாக இருந்தாலும் இந்த கூச்சத்துக்கு கை உதைக்குங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஆள் முன்னால் நிற்க வச்சு கண்ணை ஓட்டடிச்சு கண்ணு ஓட்ட ஓட்ட அப்படியே காம்பை தொட்டு ரெண்டு நாளைக்கு தொட்டு பார்க்கணும். அப்புறம் அப்படியே நீவோணுங்க. அப்படியே நீவுனா தான் வந்து அதை அப்படியே சாதுவாக நிற்குங்க. அந்த மாதிரி நீவி பழகி அணையாமல் பீச்சு பழகிட்டோம் அது அணையாமல் நீ கடைசி வரைக்கும் நிற்கிங்க. அந்த தலைச்சங்கடையில் பயந்துக்கிட்டு நம்ம காலம் அணைச்சிட்டோம் அது கடைசி வரைக்கும் அணைச்சி தான் பீச்சோணுங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அணைச்சி தான் பீச்சணும். அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ரெண்டாவது கொண்டு அணையாமல் பீச்சலாங்க. அணைஞ்சு பீச்சல மாட்டேன் அணையாமல் பீச்சல அளவுக்கு பண்ணலாம். அது நம்ம சாதுவாக பீச்சோணுங்க. அது நமக்கு வந்து அந்த தைரியம் இருக்கணும். அந்த குணமாக அது எப்படி பண்ணணும் எப்படி பீச்சணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கோளாறு அந்த மாட்டோட வழியில் போனால் அணையாமல் பீச்சலாம். அணைஞ்சு பீச்சல மாட்டேன் அணையாமல் பீச்சலாங்க. மேக்ஸிமம் வந்து அணைஞ்சு பீச்சல மாட்டே அணைஞ்சு தான் பீச்சி ஆகணுங்க. 90% அணைஞ்சு பீச்சி ஆகணும். 10% நம்ம பழக்கிறது தான் இருக்குதுங்க. நம்ம பழக்கெல்லாம் அணையாமல் பீச்சலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு பொல் இரண்டாம் ஈத்துங்க. ஒம்பது மாதம் சினை. மயிலைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. கன்று போட்டோம் கூட கால் அணைச்சி கறக்கணுங்க. இது பால் பார்த்தீங்கன்னா தலைச்சல்லே வந்து காலையில் 1.5 லிட்ரு சாயந்தரம் 1 லிட்ரு கறந்துருக்காங்க. போன ஈத்துலைங்க நம்ம வாங்க நோக்கம் சொன்னது வந்து காலையில் 1.5 லிட்ரு சாயந்தரம் 1 லிட்ரு கேரண்டியாக கறந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கறங்க சொல்லியிருக்காங்க. பெண்கள் கறக்கலாம், பெண்கள் பிடிக்கலாங்க. நல்ல சாதுவான மாடுங்க. எல்லா சொல்லி தானத்தில் கரெக்டாக இருக்குதுங்க. திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை திமிழுங்க. நல்லா உடம்பு நல்லா நைஸுங்க. வால் கொடி நல்லா பயிர் வால் கொடிங்க. இந்த காம்பு நாள் ஒரே சீருங்க. அதே மாதிரி நரம்புத்தாரை பாருங்கள். நல்ல நரம்புத்தாரை இருக்குதுங்க. நரம்புத்தாரை இருக்குதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 47,000 ரூபா போட்டிருந்துங்க. 47,000 போட்டிருந்துங்க. இப்போ இந்த மாடு வாங்கிட்டாங்க. வாங்கி இப்போ தான் இப்போ நம்ம வீடியோ பேச இந்த மாடு வாங்கிச்சுங்க. விற்பனை ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அவர் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எப்போவுமே இப்போ வீடியோவில் போட்டால் 2.5 ரூபா குறைச்சி கொடுப்போங்க. அவர் மாமா நம்மளுக்கு முக்கியமாக 2 மாடு வாங்கி கொடுத்துருக்காருங்க. நிறைய மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காருங்க. அவர் வந்து மாப்பிள்ள எனக்கு மாடு கொடுத்தாத அனுசரிச்சு கொடுத்தாவுன்னு சொன்னாருங்க. சரிங்க கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. 43,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு இந்த மாடு. 43 ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க. இப்போ வாங்கிட்டு அடுத்து டெம்போவில் ஏற்ற ரெடியாக இருக்காங்க. இந்த மாட்டைங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் ஆகுதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை வேடி அடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்பனையாச்சுங்க. நம்ம பேசி எல்லா மாடு எடுக்கையில் அந்த மாடு விற்பனையாச்சுங்க. இப்போ அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கயிறு மாற்றி அவங்களுக்கு கொடுக்குறேங்க. எப்படி விற்பனை வாங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரூர் பரமத்திலேருந்து வந்திருக்காங்க. நம்ம மாமா மூலியமாக பழக்கங்க. ஏற்கனவே மாடு விற்றுருக்கா கொடுத்துருக்குறேங்க. மாமா மூலியமாக பழக்கத்தில் வந்திருக்காங்க. கரூர் பரமத்திலேருந்து நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு நம்ம எப்படி முறையாக எப்படி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து மாடு பார்த்திங்கன்னா முறையாக கொடுத்த மாட்டுக்கு கழுத்து கயிறு உணவுடணுங்க. மித்த மாட்டு இப்படி கழுத்து கயிறு போட்டுங்க. அப்போ தான் ஆட்டாட்டை சிலையத்து கட்டுறதுக்கு ஒரு பிடிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆட்டோவில் ஏற்றி கட்டி கொடுத்துருவோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாணி கயிறு நம்ம அவுத்துக்குவோம். இந்த நம்ம கட்டுத்தால கயிறு வந்து இது வந்து கட்டுத்தர கயிறுங்க, திருவாணியோடு இருக்கும். இந்த கயிறு அவுத்துட்டு தான் கொடுக்கணுங்க, இதை வந்து அவுத்து தான் கொடுக்கணுங்க. சங்கிலியோடு வாங்கக்கூடாது, சங்கிலியோடு கொடுக்கக்கூடாதுங்க. சங்கிலியோடு வாங்கக்கூடாது, சங்கிலியோடு கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் வந்து கயிறு மாற்றி கொடுக்குறேங்க. அப்படி என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. பட்டி ஒன்று வாழ்ப்போம் நூறு மணி பண்ணி போனால் தான் களியாகி. இப்போ வந்து மாடு கொடுத்தாச்சுங்க அவர்கிட்டங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கி கட்டுறது எப்படின்னு தெரியாதுங்க. அதனால் நம்ம ஏற்றி கட்டி விட்றோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 47,000 போட்டிருந்துங்க. சேனல் 47,000 போட்டிருந்துங்க. இப்போ மாமாவனால 2-1 ரூபா குறைச்சி கொடுப்பேன். மாமா வந்து முக்கியமாக ஓரியாண்டாருங்க. அவர் விலையை முடிச்சுட்டு போயிட்டாருங்க. அர்ஜென்ட்னால கொஞ்சம் பிஸி மேனுங்க, அதனால் அவர் கொஞ்சம் வெளியில் போயிட்டாருங்க. இப்போ அண்ணன் வந்து வாங்க வந்திருக்காருங்க. இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 43,000ங்க. 43,000ங்க. ரெண்டாம் ஈத்துங்க, 4 பல்லு 2ஆம் ஈத்து. இப்போ 9 மாதம் சென்னை ஒரு வாரில் கன்று ஈன்றி விடுங்க. இப்போ வந்து வாங்கியிருங்க. இதை எப்படி நம்ம ஏற்றி கட்டுறதா எப்படி என்ன அதையும் பார்க்கலாங்க. ஒரு ரெண்டு கொண்டு போகணும்.
இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு மாடு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாடுன்னு சொல்லுவாங்க. மணப்பாறை மாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ மாட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு மாடு தான், காங்கேய மாடு தாங்க. காங்கேயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் காங்கேய மாடுங்க, அடுத்து மணப்பாறை மாடு, அடுத்து மோர்பாலத்து மாடு, மூணு மாடு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் வடந்திய மாடெல்லாம் இருக்குதுங்க. காங்கேயத்தில் மெயினான மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டில் வந்து காங்கேய மாடு, மோர்பாலத்து மாடு, மணப்பாறை மாடுமாங்க. இந்த மணப்பாறை மாடுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது அதிகம் பெருசாக